हलो सार मैडम एंपी कमल सारोड बिग बॉस पाकवा पांगा सोल अड़ा एतने नाले विवाड़ा वांग नम्ब और नूर ना विलाडव आना पोटील नहीं जयिचालू सर ना जयिचालू सर सब पे उयरोपा अंत सब पे उंग वीटल कूट और आला वांग निकल्च की पोल हेलो फ्रेंड्स वेलकम टू 30 सेकंड्स इन्नोड पेर सुरेंदर ऑलरेडी नम्म चैनल के सब्सक्राइबर अंदा और लाइक पोडुंगा कंडिप्पा नम्म कंटेंट एल्लाम उंगलुक्कु तेरियुम पुदुसा वंदिरुंगा सब्सक्राइब बटन अमुक्कुंगा सरी इप्पो पात्तींगना और 100 नाळुक्कु नम्म बिग बॉस विளையாட போறோம் நான் சொல்லிட்டேன் அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் சொல்லாம இருப்பனா கண்டிப்பா நான் சொல்றேன் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த 100 நாளுக்கு பிக் பாஸ் விளையாடுறதுக்கான கண்டென்ட் என்ன அப்படி நான் சொல்ல போறேன் ஓகேவா அதுக்கு முன்னாடி அத பத்தி ஒரு ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ரெண்டு மூணு விஷயத்தை சொல்லிறேன் இப்போ பாத்தீங்கன்னா கொரோனா வைரஸோட ரெண்டாவது வேவ் அதாவது செகண்ட் வேவ் அடுத்த கட்ட தாக்கம் வந்து ஒவ்வொரு நாட்டில வந்து ஏற்பட ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லிருக்காங்க நமக்கு முத கட்டமே முடிஞ்சிச்சான்னு தெரியல இல்ல ரெண்டாவது கட்டம் வேறயா சரி ஓகே இப்போ பாத்தீங்கன்னா இந்த லாக்டவுன் கொரோனா லாக்டவுனுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா நான் ரெண்டு மூணு வீடியோ போட்டுருப்பேன் அப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியாம இருந்துச்சு அப்பவே நான் வந்து பாத்தீனா அப்போ மாஸ்க் எதுக்கு நீங்க போடணும் சைனீஸ்ல வந்து அவங்க மீடியா என்ன சொல்றாங்க அத பத்தி சில வீடியோலாம் போட்டுறேன் அத நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பாதிப்பு பெரிய லெவல்ல வந்திருக்காதுன்னு நான் நம்புறேன் எதுக்காகனா நான் பிஃபோர் லாக் டவுனே அத பத்திலாம் சொல்லிருந்தேன் எதுக்கு மாஸ்க் போடணும் எதுக்கு வந்து இந்த டிஸ்டன்ஸ் வரணும்னு அப்படி அந்த வீடியோஸ் பார்க்காதவங்க பார்க்கணும் விருப்பப்பட்டா என்னோட டிஸ்கிரிப்ஷன்லயும் மேல அந்த ஐகின்னு ஒன்னு இருக்கு பாருங்க நீங்க வீடியோ பார்க்கறீங்க அதுலயும் இருக்குது அம்கி பாருங்க ஓகே இப்போ வந்து இரண்டாவது கட்டம் வந்துட்டோம் இப்போ அதுக்கும் இதுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு என்ன வித்தியாசம்னா அப்போ வந்து ஒண்ணும் தெரியாம இருந்தோம் இப்போ வந்து சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிருக்கோம் இத வச்சு இந்த இரண்டாவது கட்டத்தை எப்படி வந்து நம்ம வந்து சமாளிக்கிறது அது சம்பந்தமா தான் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன் ஓகே இப்போ பாத்தீங்கன்னா எச்சி துப்ப கூடாது வெளியில தும்ம கூடாது இவ்ளோ சொல்லியும் நம்ம எச்சி துப்பாம இருக்கோமா போலீஸை பார்த்தவனா மாஸ்க் போடுறோம் உண்மையா சொல்லுங்க எத்தனை பேர் நம்ம பண்றோம் அதாவது அவங்களே ஏமாத்தணும் சொல்லிட்டு நம்மள ஏமாத்திக்கிட்டு இருக்கோம் இப்போ நான் இல்ல என்ன சொல்ல போறானு வெச்சுக்கோங்களா இந்த அடுத்த 4 மாசம் குளிர்காலம் மழைக்காலம் இது வருது ரொம்ப 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 ஒரு முக்கியமான காலகட்டத்துக்கு வந்துட்டோம் நிறைய பேர் நினைச்சுக்கலாம் நான் கரெக்ட்டா தான்ப்பா மாஸ்க் போட்டு வெளிய போறேன் எங்க வீட்ல இருக்கவங்களுக்கு கொரோனா வந்தது நான் கரெக்ட்டா தான்ப்பா போறேன் எப்படி கொரோனா வந்துச்சுன்னு ஒரு சைடு வைங்க இந்த 4 மாசம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் எதுக்காக நான் சொல்ல போறேன்னு கேளுங்க நீங்கள் கரெக்ட்டா மழை காலத்துல வெளியில மாஸ்க் போட்டுட்டு கரெக்ட்டா வருவீங்க கரெக்ட்டா மழை பெய்யும்போது அந்த மழை தண்ணில காலை வச்சிட்டு வீட்டுக்குள்ள வருவீங்க கரெக்ட்டா மழை தண்ணி வந்து உங்க வீட்டுக்குள்ளேயும் வரும் கரெக்ட்டா இப்ப சிட்டில நீங்க இருக்கும்போது பாத்தீங்கன்னா சொல்லவே வேணாம் சிட்டில எல்லா இடத்துலயும் தண்ணி லாக் ஆகி நிக்க போகுது அது எடுக்க கொஞ்சம் டைம் ஆகும் அந்த தண்ணி பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்குள்ள வரும் அந்த வீட்ல இருக்கவங்க எல்லாம் தண்ணி அள்ளி அள்ளி வெளிய போடுவாங்க அந்த தண்ணில யாரோ ஒரு கொரோனா பேஷண்ட்ஸோட எச்சி மிதந்து உங்க வீட்டுக்குள்ள வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க உங்களுக்கு எப்படி தெரியும் நீங்க கரெக்ட்டா தான் இருக்கீங்க ஆனா மத்தவங்க கரெக்ட்டா இருக்காங்களா இல்ல அந்த மாதிரி கரெக்ட்டா இல்லாதவங்கள நம்ம நீங்க போய் எத்தனை பேரை போயிட்டு நீங்க பிடிச்சி நீ இது பண்ணாத அது பண்ணா சொல்ல முடியும் சொன்னால அவங்க ஈஸியா தெரிந்துருவாங்கன்னு நினைக்கிறீங்களா ரொம்ப கஷ்டம் பட் அந்த தப்பு பண்ற ஒரு ஆளு உங்க வீட்ல ஒரு ஆளா இருந்தா எஸ் கண்டிப்பா அவங்களே நம்ம மாத்தலாம் சோ அதனால தான் फ्रेंड्स இந்த எபிசோட்ல வந்து நான் ஒரு விஷயம் ரெடி பண்ணிருக்கேன் என்னன்னா அடுத்த 4 மாசத்துக்கு ஓகேவா அடுத்த 4 மாசத்துக்கு பாத்தீங்கன்னா அதாவது ஒரு 4 3 120 அதாவது 120 நாட்கள் பாத்தீங்கன்னா அடுத்த 4 மாசத்துக்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்து வெளியில எங்கயுமே எச்சே துப்ப கூடாது ஓகேவா எச்சு துப்ப கூடாது தும்மல் வந்தா கூட ஆல்ரெடி நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கலாம் தும்மல் வந்திருந்தா கூட கச்சிப் வச்சு தும்முங்க எதுக்காக நான் சொல்றேன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இப்ப மத்த நாட்களோட இப்போ ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான விஷயம் என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா நீங்கள் தும்முறதோ எச்சு துப்புறதோ பார்த்தீங்கன்னா மழை எப்போ வேணால் பெய்யுது. அந்த மழையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எச்சு துப்பிட்டு நம்ம அங்கேருந்து வந்துடுவோம். ஆனால் பாவம் கரெக்டாக இருக்கிறவங்களோ இல்லை வந்து மற்றவங்க வீட்டுக்கோ பார்த்தீங்கன்னா அது தண்ணியில் மிதந்துட்டு போயிடுது உள்ளார. அப்போது அந்த ஃபேமிலியே இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகும். கரெக்டாக அதனால் அடுத்த 4 மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட பிக் பாஸ் கேம் படி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி பண்ணாதவங்களாக இருந்தீங்கன்னா வெல்லன் குட், ரொம்ப நன்றி. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், பண்ணிக்கிட்டு இருக்க ஆள்னா நீங்கள் எச்சு துப்புற ஆளாக இருந்தீங்கன்னா, பாக்கு போடுற ஆளாக இருந்தீங்கன்னா, சிகரெட்டு ஸ்மோக் பண்ணிவிட்டு பஃப் பண்ணுற ஆளாக இருந்தீங்கன்னா தயவுசெய்து அடுத்த ஒரு 4 மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா எங்கேயுமே இதை பண்ணாதீங்க. ரொம்ப ரொம்ப டெட்லியாக முடிஞ்சிடும். எதுக்காகனா ஆல்ரெடி பார்த்திங்கன்னா மழை காலத்தில் டெங்கு காய்ச்சலாக இருக்கலாம், டைஃபாய்டு வரும், அதில் கொரோனா வைரஸோட 2nd வேவும் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, கதை முடிஞ்சிச்சு அதோட. ஓகேவா? அதனால் பார்த்திங்கன்னா தயவுசெய்து அடுத்த 4 மாதத்துக்கு யாரும் எச்சு துப்பாதீங்க. இந்த பிக் பாஸ் போட்டிக்கு நீங்கள் ரெடி தானே? ரெடி தான் நம்புகிறேன். இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கவங்கள்ட்ட சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா 200 பேர் ஒரு தோராயமாக சப்ஸ்கிரைபர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு குடும்பத்துக்கு 4 பேருனா கூட 4×2 = 800 பேர். நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். எங்கெங்கேயோ ஏதோ பண்ணுறாங்க, நம்ம ஒரு நல்ல விஷயத்துக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த 800 பேருமே பார்த்திங்கன்னா அடுத்த 4 மாதத்துக்கும் பார்த்திங்கன்னா எங்கேயுமே வெளியில் எச்சு துப்ப போகிறது இல்லை. ஓகேவா? ஓகே, இது ஒரு ரூலு. இன்னொரு ரூல் நான் சொல்கிறேன், இதுவும் முக்கியமான விஷயந்தான். என்ன ரூல்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டுக்கு கீழே எல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி தேங்கி தேங்கி இருக்கும். கரெக்டாக அதேமாரி பார்த்தீங்கன்னா பல இடங்களில் பார்த்தீங்கன்னா தண்ணி லாகாகி நிற்கும். என்னடா இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மாநகராட்சி ஊழியர் வருவார். வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றும் பண்ண மாட்டார், நேராக போவார். அந்த தண்ணி ட்ரைனேஜ் இப்போ அடைச்சிருக்கும் பாருங்கள், அதை போய் குத்தி விடுவார். குத்தி விட்டோன்னு பார்த்தீங்கன்னா தண்ணிலாம் சொங்கின்னு போயிடும். கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த ட்ரைனேஜில் என்ன அடைச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? நம்ம மார்க்கெட்டுக்கு போயிட்டு வாங்கிட்டு வர பிளாஸ்டிக் பையோ, இல்லை நம்ம குழந்தைங்க சாப்பிட்றதோ முட்டாயோ, சாக்லேட்டோ, டெய்ரி மில்கோ, 5 ஸ்டாரோ, இல்லை வத்திப்பொட்டியோ ஏதோ ஒன்று தான் அடைச்சிருக்கோம். ஓகேவா? கடைசியாக அதை எடுத்த பிறகு பார்த்திங்கன்னா அந்த தண்ணியெலாம் போயிடும். இது ஒரு விஷயமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம், ஆனால் இதில் ஒரு மிகப்பெரிய விஷயம் இருக்குது. பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் தெரியும், நாளைக்கு உங்கள் வீட்லேயும் இது பாதிக்கப்படலாம். என்ன சொல்லுவா, அந்த தண்ணி நிற்கிது பாருங்கள் போகாமல், அந்த தண்ணிக்குள்ளே பார்த்திங்கன்னா பெரிய பள்ளம் இருக்கும். நிறைய பேர் வண்டி ஓட்டிட்டு புதுசாக அந்த இடத்துக்கு வரவங்களும் அங்கே பள்ளம் இருக்க தெரியாது, நிறைய பேர் விழுந்து நிறைய பேர் போயிருக்காங்க. ஓகேவா? அதேமாரி பார்த்திங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா கரண்ட்டு கம்பி. அதுக்கு கீழெல்லாம் எவ்வளவோ கரண்ட்டு கம்பி இருக்குது. இப்போ மற்ற இடத்துல தண்ணி வேறு வழியே இல்லை போகாமல் நிற்கிதுன்னா அண்டர்ஸ்டாண்டபிள். ஓகேவா? பட் இந்த விஷயம் என்னான்னு பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணுற இந்த சின்ன விஷயம், இந்த லிட்டர்ஸ்ன்னு ஆங்கிலத்தை சொல்லுவாங்க, பார்க்குற இடத்துலலாம் போடுறது. இன்னும் ஒரு கஷ்டமான விஷயம் நான் சொல்கிறேன் கேளுங்க. நம்ம பறக்கும் ட்ரெயினில் இருக்க பாருங்கள், வேளச்சேரி வரை போகிற ட்ரெயின், அந்த ட்ரெயின்லேருந்து பார்த்திங்கன்னா மேலேருந்து அப்படி அப்படியே பேப்பர், அதாவது கடல் அந்த வேர்க்கடலோட நம்மளோட பேப்பர் இருக்குது பாருங்கள், அதை தூக்கி போடுவாங்க. அப்புறமேல பிளாஸ்டிக் பை தூக்கி போடுவாங்க. கீழே பார்த்தீங்கன்னா கீழே எவ்வளோ ஏரியா வருது, திருவல்லிக்கேணி வருது, சேப்பாக்கம் வருது. அந்த மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, கீழே இருக்காங்கலாம். ஸோ இந்த தப்பு ரொம்ப நாளாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்தமாரி யாருக்கும் பாதிப்பு வரக்கூடாது. அதுக்காக பார்த்திங்கன்னா அடுத்த 4 மாதத்துக்கு நம்ம யாருமே எந்த குப்பையுமே போட போகிறதில்ல வெளியில். சாக்லேட் கவராக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். ஆரம்பிக்கலாம், 800 பேர் இருக்கோம், கண்டிப்பாக நம்ம வந்து பண்ண முடியும். இந்த 800 பேர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பரவிட்டோம். ஸோ இந்த 2 விஷயம் நீங்கள் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக நிறையா பேரை கொரோனா வைரஸ்லேருந்தும் காப்பாற்றலாம், ஆக்சிடெண்ட்லேருந்து காப்பாற்றலாம், எலக்ட்ரிக் ஷாக்லேருந்து காப்பாற்றலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், वीडियो को लाइक पड़ेंगे नहीं लाइक पड़ा ना पे सर ना पे गेम को वर्वा पिछड़ा सब्सक्राइब पड़ूंगा फैमिली सब्सक्राइब पड़ सोलें थैंक यू फॉर सपोर्टिंग इनिमे अत वीक्स पाती क्लिनिकल ट्रायल्स मருந்து எப்படி வருது அப்புறம் ஆல்ரெடி நம்ம எக்சர்சைஸ் பண்ணிட்டு இருக்கோம் லைஃப் ஸ்டைல் பத்தி பேசிட்டு இருக்கோம் சோ எல்லாத்தையும் பாப்போம் थैंक यू वेरी मच।